வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ஜோதிடர் கரு கருப்பையா. ஜோதிடர் கரு கருப்பையாவில் மூலிகை நேர நிகழ்ச்சி பார்த்துட்டு வா. பண்மையில் கூட மூலிகை நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாம்பத்திய உறவிற்கு பிறகு என்ன சாப்பிடலான்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் பார்த்து லைக் பண்ணி ஃபோன் பண்ணால் கேட்டாங்க. அடுத்து ஒரு அற்புதமான தலைப்படுத்திருக்கோம் மூலிகை நேரத்தில். இல்லற பிரச்சனைகளா இனி ஏன் கவலை? இல்லற பிரச்சனைகளா இனி ஏன் கவலை? இந்த பிரச்சனை என்ன தீர்வுகாரன்னு பார்க்கணும். இந்த கவலைன்னு போட்டிருக்கோம், அந்த கவலைப்பட்டாலே இந்த பிரச்சனை வந்துடும். இனி ஏன் கவலை? கவலைப்பட்டாலே இல்லற பிரச்சனை வந்துடும். மனதில் நிம்மதி இல்லாத காரணம், சில சுகர் ஒரு காரணமாக இருக்கலாம், மன உளைச்சல் ஒரு காரணமாக இருக்கலாம், தேவையில்லாத உரிஸ் மாறி 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 பிரச்சனைகள் ஒரு காரணமாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்க முடியல சார் சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட இந்த மறைமுக பிரச்சனைகளுக்கு இல்லற பிரச்சனை காரணமாக இருக்கலாம். ஏன்னா அறம் பொருள் இன்பங்கிற மாதிரி, அறம் பொருள் இன்பங்கிற மாதிரி அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் காமசூத்திரம் நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது வந்து காலகட்டங்கள் பிரித்து பார்க்கும்போது எந்த காலத்தை எப்படி பயன்படுத்துன்னு பார்க்கணும். வந்துட்டு ஆக பயம் கொள்ள தேவையில்லை, பயம் கொள்ள தேவையில்லை. பொதுவாக வந்து உணவு பழக்கங்கள், அசைவ உணவு சாப்பிட்ற விதங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிறு தோல் பிரச்சனை இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம், அதாவது சில பேர் இதுதான் இந்த காமெடி சொல்லுவாங்க இல்லையா, தாழ்வு மனப்படம் மாதிரி நிறைய இருந்திருக்கலாம். வந்துட்டு சரி ஈகோ பிரச்சனை இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்குது. ஆராய்ச்சி பார்த்தோம்னா உளவியல் இதே நிறைய பார்க்கலாம். மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது உடல்நிலை சாப்பிட்றது பேரிச்சம்பங்கள் எப்போதும் எடுத்துக்கிறது சொல்லுவாங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் சார் சரியாக இல்லைம்பாங்க. நல்லது கண்டிப்பாக வரும், பெரிச்சம்பன் ரொம்ப ரொம்ப நல்லது, கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்தாலாம் பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா அது என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு மன உளைச்சல் ஒரு காரணமாக இருக்கலாம், மன அமைதி ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லாத பிரச்சனை எவ்வளோ காரணம் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா காலை மாலை இரண்டு வேளை கண்டிப்பாக குளித்தாலும் உடல் சுத்தம், இரு நேரம் வாய் பல்லு விளக்குறது, பல் துளக்குதல் அது ரொம்ப இது இது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்க சின்னமாக இருக்குது, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வாசனை திரவியங்கள் ரொம்ப பயன்படுத்தலாம் வேணாம்னு யோசிச்சு பார்ப்பாங்க. மருத்துவ ஆலோசனை கேட்டுங்க, எதாக இருந்தால் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க டாக்டர் எப்போவுமே கேட்டுக்கிடுங்க, குடும்ப மருத்துவர் எப்போவுமே கேட்டுக்கிடுங்க. தேவைப்பட்டாலும் யூடியூப் படத்தில் கேட்டுக்கலாம். யூடியூப் படத்தில் எங்கே இருக்காருன்னா அதாவது கோயம்புத்தூரில் சூல் ஏர்ஃபோர்ஸில் காயம் படுத்திருக்காரு, கோயம்புத்தூரில் சூர் ஏர்ஃபோர்ஸில் காயப்படுத்திருக்காரு. அரசு பதிவுபெற்ற மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ். அதுக்காக நீங்கள் அவர் கேட்டுட்டு மருந்துகள் தேவைப்பட எடுத்துக்கலாம். வந்துட்டு மாரிலையும் பார்த்துக்கலாம், மாறு பக்கத்தில் திருப்புவனம் மடப்புற விளக்கு ஆட்சி கேத்தாப்பில் விசாலாட்சி தொழில் சிகிச்சை மையம் விசாலாட்சி சித்தாவரம மையத்தில் பார்த்துக்கலாம். வந்துட்டு அது வந்து நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, ஆண்மைக்குறை பிரச்சனை நரம்பு திருச்சி பிரச்சனைகள்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை. எளிய ஆலோசனைகள் உணவு சம்மந்தப்பட்டது, அது மாதிரி நமக்கு சாப்பிடக்கூடிய வகைகளை பற்றி பார்த்துக்கலாம். சரி கேஸ் உடம்புல பிரச்சனை வரலாம், ஹீட் உடம்புல நிறைய பிரச்சனை வரலாம், அது நம்ம சரி பண்ணிட்டு கண்டிப்பாக மாற்று வரும். தேவைப்பட்டால் மருந்து எடுத்துக்கலாம், மருந்து கூட தபால் வாங்கிக்கலாம். முதல்ல பேசிவிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு நேரம் ஒரு தடவை வந்துட்டு கூட அதுக்கப்புறம் மருந்து தேவைப்பட்ட எடுத்துக்கலாம். ஆக எதுக்கும் பயப்பட வேண்டாம். பொதுவாக ஆண்மைக்குறை நடந்துருச்சுங்கிறது பயம், ஆண்மை குறைவுன்னா சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க குறைவுங்கிற சரி பண்ணிக்கலாம்ல, எப்படி பார்வை குறைவை சரி பண்ணி பார்வை சரி பண்ணுற மாதிரி ஆண்மை குறைவை சரி பண்ணி ஆண்மை பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். வந்துட்டு அது கண்டிப்பாக வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், பயங்கொள்ள வேண்டாம். எனவே இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனாலும் இல்லற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இனி ஏன் கவலை, டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க.